மாறன் வீரா சீரியல் அக்டோபர் 29 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கண்மணியை காமிக்கிறாங்க. கண்மணி கிட்ட ராஜேஷோட அம்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி சொல்கிறாங்க, ஆக மொத்தம் அவன் வெளியிலையும் நிம்மதியாக இருக்க முடியாது, வீட்டுக்குள்ளேயும் அவனால் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, கத்தியில் விஷம் கலந்து அவனை கொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு வேண்டாதவங்க யாரோ ஒருத்தவங்க இவன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்க தான் கத்தியில் விஷம் தடவி அந்த மாறனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அவன் திரும்ப உயிரோட திரும்பவே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க. அப்படி அவனுக்கு யாரடி எதிரி இருக்கா அப்படின்னு ராஜேஷோட அம்மா கண்மணியை பார்த்துட்டு சந்தேகமாக கேட்குறாங்க. அப்போ ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, இங்கே பாரு கண்மணி, நான் மறுபடியும் கேட்குறேன்னு நீ தப்பாக நினச்சிக்காத, நீ எதுவும் அவனை பண்ணலையே அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, அத்தை உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொல்கிறது, அவன் டக்குன்னு சாகக்கூடாது. நம்ம எப்படி கஷ்டப்பட்டு என் அண்ணனை இழந்து என் ராஜேஷை இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி அவனும் தவிக்கணும். அதுக்காக தான் நான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். மற்றபடி அவன் டக்குன்னு இந்த மாதிரி சாகணும் அப்படின்லாம் நான் எதிர்பார்க்கலை. இதுக்கு இடையில யாரோ ஒருத்தவங்க கேம் விளையாடுறாங்க. அவங்க யாருன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த மாறன் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ யாருன்னு அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்மணி சொல்கிறாங்க. ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதே தான் நானும் சொல்கிறேன். நீ மட்டும் இப்போ கண்டுபிடிக்காமல் விட்டியேன்னு வச்சுக்கேன், யார் இப்போ மாறனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்மளும் சேர்ந்து அந்த மாறனை கொலை பண்ண முயற்சி பண்ணுறோன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அவங்க ஏதாவது பண்ணிவிட்டு நம்மளை மாட்டி விடுறதுக்கு முன்னாடியே அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணியும், ஆமத்தை நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க மாறனை கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதனால தான் கத்தியில் விஷம் தடவி மாறன் செத்தே ஆகணும் அப்படின்னு இதை பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்டேருந்து நம்ம தப்பிக்கணும்னா அவங்க யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கண்மணி நினைக்கிறாங்க. ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, இங்கே பாரடி, நம்ம அப்படியே நினச்சிக்கக்கூடாது. ஒருவேளை அவங்க நமக்கு ஃபேவரான ஆளாக இருந்தால் அவங்க கூட சேர்ந்து நம்மளே இந்த மாறனையும் இந்த குடும்பத்தையும் ஏதாவது பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணியும், ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்மணி சொல்கிறாங்க, அதோட இந்த வீரா வந்துட்டு ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, என்ன பரிகாரமா, எதுக்குடி இந்த பரிகாரம் அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, அந்த மாறன் வந்துட்டு உயிரோட திரும்பி வந்துட்டான்னு அவனுக்காக ஏதோ பரிகாரம் செய்ய போகிறதா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்திருக்கா, அதை நான் இப்போ தான் காதலை வாங்கினேன். கண்டவனுக்காகவும் எதுக்கு இந்த வீரா வந்துட்டு பரிகாரம் செய்கிறேன்னு சொல்கிறான்னு தெரியல, எனக்கு கேட்கவே செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு. அப்போ ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, அவள் பரிகாரம் செய்கிறத தடுத்தா என்ன அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, இல்லை, அவள் பரிகாரம் செஞ்சால் செஞ்சுட்டு போகட்டும், இவன் இப்போதைக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கானே எனக்கு அது போதும், இவன் பொழைச்சி வரட்டும், மறுபடியும் இவன் அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறது தான் என்னுடைய பிளான் அப்படின்னு கண்மணி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, என்ன இது, இவள் வர வர மாறனை பற்றி கண்டுக்காத மாதிரி இருக்குது, அவனை நிம்மதியாக விடக்கூடாது அப்படின்னு நினப்பான்னா வீரா இருக்கா அப்படின்னு நினச்சி மாறனை எதுவும் பண்ணாமல் இருக்காளே, நம்ம தான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். இந்த கண்மணியை நம்பி எந்த வித பிரயோஜனமும் இல்லை. என் பிள்ளைய கொண்ட இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். என்ன தான் இருந்தாலும் கண்மணியும் இந்த வீட்டில் உறுதி ஆகிட்டால அதான் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்கா, விடக்கூடாது. இவை எப்படி போனால் நமக்கு என்ன, நம்மளுக்கு அந்த மாறன் நல்லாவே இருக்கக்கூடாது. மாறனுக்காக தானே இந்த வீரா வந்துட்டு நேர்த்தி கடன் பண்ண போறா, இந்த வீராவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வீரா நேராக சாமிக்கிட்ட போயிட்டு, இன்னைக்கு வந்துட்டு நான் மாறனுக்காக பரிகாரம் செய்கிறதுக்கு கோயிலுக்கு போகிறேன், நீங்கள் தான் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்ட்டு வீரா வந்துட்டு சாமி கும்பிட்றாங்க. இந்த பரிகாரம் நல்லபடியாக முடிஞ்சு வரணும் அப்படின்ட்டு வீரா சாமி கும்பிட்டுட்டு நேராக மாறனை பார்க்க போகிறாங்க. மாறன் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வீரா போயிட்டு நேராக மாறன் கிட்ட மாறா அப்படின்னு சொல்ல, அப்போ மாறன் வந்துட்டு நேராக வீரா கிட்ட சொல்லு வீரா என்னாச்சு அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு. மாறன் கேட்குறாரு, என்ன வீரா இது, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது,
இந்த நேரத்தில் நீ போறேன்னு சொல்கிறியே, ஏன் வீரா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், உனக்கு எதுவும் வேணும்னா வள்ளியம்மாவை கூப்பிட்டுக்க அப்படின்னு. இது கேட்டதோட மாறணும் சரி அப்படின்னு சொல்ல வீரா அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. வீட்டில் உள்ள யாருக்கிட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணலை. வீரா போகிறத ராஜேஷோட அம்மா கவனிக்கிறாங்க. ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவ பரிகாரம் செய்கிறதுக்காக தான் போகிறா, யாரையும் இவ கூப்பிடாமல் போகிறா அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான பரிகாரத்தை தான் செய்கிறான்னு நினைக்கிறேன். விடக்கூடாது, நான் இவ பின்னாடியே போகிறேன் அப்படின்ட்டு ராஜேஷோட அம்மா நேராக வீரா பின்னாடியே போகிறாங்க. வீராவுக்கு தெரியாமல் வீரா நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டுட்டு பரிகாரம் செய்கிறதுக்கான புடவையை கட்டிக்கிறாங்க. அப்போ ஐயர் வந்து கேட்குறாரு, என்னம்மா நீ தான் வந்துட்டு அந்த தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டுனியா அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா, இன்றைக்கி தான் இந்த பரிகாரம் செய்யலான்னு வந்திருக்கேன். மாறன் வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தார், அவருக்கு சரியாயிட்டுன்னா தீச்சட்டி எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன், அதான் ஐயா வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, இது ரொம்ப கஷ்டமான பரிகாரம், இந்த பரிகாரத்தை பாதியிலேயே நீ பாட்டக்கூடாது தெரியும்ல அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, ஆமாம் ஐயா எனக்கு தெரியும், இந்த பரிகாரத்தை இக்காரனை முன்னிட்டு நான் பாதியிலே நிப்பாட்ட மாட்டேன், மாறனுக்காக நான் இதை தொடர்ந்து பண்ணுவேன் அப்படின்னு வீரா சொல்ல, இதை கேட்டுட்டு ஐயர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நீ இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நேராக போயிட்டு அங்கே ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் சொன்னேன்னா அவங்க எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே இருக்கிற ஒரு அம்மா வந்து பார்க்குறாங்க. அந்த அம்மா நேராக வீராவை பார்த்து, என்னம்மா பரிகாரம் அப்படின்னு சொல்ல வீரா சொல்கிறாங்க, கையில் தீச்சட்டி எடுக்க போகிறேன் அதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மா ஷாக் ஆகி, என்னம்மா எப்படி சொல்கிற, நீ பார்க்க ரொம்ப சிறு வயசாக இருக்கியவே, தாங்கிப்பியாம்மா அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, அதெல்லாம் நான் தாங்கிப்பேன், நல்லபடியாக இந்த பரிகாரத்தை செய்வேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த அம்மாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீராவை அழைச்சிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்கே நிறைய பேர் வராங்க. நிறைய பேர் என்ன பேசிக்கிறாங்கன்னா, வீரா வந்துட்டு தீச்சடி எடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ வீராவோட தலையில் தண்ணி ஊற்றுறாங்க. இன்னொரு பக்கம் சீனசி பண்ணி மாறனை காமிக்கிறாங்க. மாறன் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியே வீரா காணுமே அப்படின்ட்டு வள்ளியை கூப்பிட்றாங்க, அத்தை அப்படின்னு. அப்போ வள்ளி இங்கேருந்து வந்துட்டு, மாறா சொல்லு மாறா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, அத்தை எங்கே வீராவை காணும், காலையிலேருந்து எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு போனான், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரவே இல்லையே, எங்கே போனா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, தெரியலையடா எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு. அப்போன்னு பார்த்து கண்மணி இங்கேருந்து வராங்க. வந்துட்டு நேராக வள்ளிக்கிட்ட, இங்கே பாருங்கம்மா எங்கே வீரா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, எங்கன்னு தெரியலையேம்மா, கடைக்கு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்ல. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இருங்க நான் கடைக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கு நேராக கால் பண்ணுறாங்க. ஆனால் ராகவன் ஃபோன் எடுக்கலை. கண்மணி சொல்கிறாங்க, இவன் எங்கே தான் போயிருப்பான், காலையிலேருந்து நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆளையே காணும் அப்படின்னு. அப்போ வள்ளி நேராக மாறன் கிட்ட, மாறா வீரா உங்ககிட்ட என்னடா சொல்லிட்டு போனா அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, ஏதோ முக்கியமான ஒரு வேலை, போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனான், ஆனால் இன்னும் காணுமே அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஒருவேளை அவன் இந்த நேர்த்தி கடன் பண்ணுறதுக்காக போயிருப்பாளோ, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே மாறா அப்படின்னு. மாறான் சொல்கிறாரு, என்ன நேர்த்தி கடனா, என்ன நேர்த்தி கடனத்தை அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சுல்ல, உன்னை காப்பாற்றுறதுக்காக வீரா வந்துட்டு ஒரு நேர்த்தி கடனை வேண்டுனா, கையில் தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருக்கா, அது நிறைவேற்றுறதுக்காக தான் கோயிலுக்கு போயிருக்கா போல அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி ஷாக் ஆகுறாங்க, என்ன இவனுக்கு போயிட்டு என் தங்கச்சி தீச்சடி எடுக்க போகிறாளா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, ஏன் கண்மணி, அவன் புருஷன் உயிர் பொழைக்கணும்ட்டு அவ வந்துட்டு தீச்சட்டி எடுக்கணும்னு வேண்டி இருக்கா, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப ஓவர், என் தங்கச்சிக்கு என்ன வயசாகுது, அவளால் தீச்சட்டியை தாங்க முடியுமா, நீங்கள் எல்லாருமே சேர்ந்து என் தங்கச்சியை ரொம்ப ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ கண்மணிக்கு சந்தேகம், கண்மணி வந்துட்டு வீரா வந்துட்டு கண்டிப்பாக அங்கே தான் போயிருப்பாளா, கண்டிப்பாக மாறனுக்காக அவள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லையே, சரி நம்ம இருந்தாலும் கடைக்கு போய் ஒரு எட்டு பார்த்துருவோம் அப்படின்ட்டு கண்மணி நேராக ராகவனோட கடைக்கு போகிறாங்க. ராகவன் வந்துட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கண்மணி நேராக ராகவன்கிட்ட போயிட்டு, என்னங்க காலையிலேயே வீரா வேலைக்கு வந்தாளா அப்படின்னு கேட்க, ராகவன் சொல்கிறாரு, இல்லையே வீரா இன்னைக்கு வேலைக்கே வரலையே அப்படின்னு. இதை கேட்டதோட கண்மணி சொல்கிறாங்க, ஐயோ இப்போ என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு. ராகவன் கேட்குறாரு, ஏன் கண்மணி என்னாச்சு, மாறனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க கண்மணி சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மாறனே சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, என் தங்கச்சியை பற்றி யாருமே யோசனை பண்ணி பார்க்க மாட்டிங்களா, என் தங்கச்சி மாறனுக்காக தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க ராகவன்.
ராகவன் சொல்கிறாரு, ஏன் வீட்டில் உள்ள யாருக்கிட்டையும் சொல்லாமல் தீச்சீட்டு எடுக்கிறதுக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, சொன்னால் வீட்டில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்கல்ல, அதனால தான் அவள் அவசரப்பட்டு போயிட்டான், வள்ளியம்மாவை கூட கூப்பிடாமல் அவள் பாட்டுக்கும் போயிருக்கா அப்படின்னு. ராகவன் சொல்கிறாரு, சரி ஓகே வா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்மணியை கொட்டிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் சொல்கிறாரு, அத்தை நானும் கோயிலுக்கு வரேன் கிளம்புங்க அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இந்த நேரத்தில் நீ வந்துட்டு கோயிலுக்கு வர்றது நல்லது கிடையாது, உன்னை எந்திரிச்சு கூட நடக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் நீ எழுந்திரிச்சு நடக்கிறது நல்லது இல்லைப்பா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மாறன் சொல்கிறாரு, இல்லை அங்கே வீரா வந்துட்டு தீச்சட்டி எடுக்கும் பொழுது நான் பக்கத்தில் இருந்தே ஆகணும், என் கஷ்ட காலத்தில் அவள் பக்கத்தில் இருந்தால நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிடிவாதம் பண்ணி நேராக கோயிலுக்கு கிளம்புறாரு வள்ளி கூட. இன்னொரு பக்கம் வீராவோட தலையில் மஞ்சள் தண்ணி ஊற்றுறாங்க ஊற்றுனத்தோட. இன்னொரு பக்கம் ராஜேஷோட அம்மா நேராக வீராவை பார்க்குறாங்க, பார்த்துக்கிட்டு நான் எவன் உயிர் பழைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறனோ அவனுக்காக நீ பரிகாரம் செய்கிறியா, நீ என்றைக்கு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து மாறன் வேணும் அப்படின்னு நினச்சியோ அன்னைக்கே நீ என் குடும்பத்தில் இல்லாதவளாகிட்டேன், நான் வந்துட்டு மாறன் உயிர் பழைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அவன் உயிர் பழைக்கணும் அப்படின்னு நேர்த்தி கடன் பண்ணுற, கண்டிப்பாக நீ பண்ணுற நேர்த்தி கடன் பழிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜேஷோட அம்மா ஒரு சொம்பளை வந்துட்டு மாத்திரையை கலக்கிறாங்க, மயக்க மாத்திரையை கலந்து நேராக அங்கே உள்ள ஒரு அம்மாட்ட கொடுத்து இங்கே பாருங்கள், இது வந்து கோயிலில் கொடுத்த தீர்த்தம், இந்த தீர்த்தத்தை அந்த பொண்ணுக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, கொடுத்த பிறகு தீச்சட்டி எடுக்க சொல்லுங்கள், நல்லபடியாக அந்த பொண்ணு தீச்சட்டி எடுத்துரும் அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் நம்பி அந்த கலசத்தை வாங்கி கொண்டு போய் நேராக வீராட்ட கொடுக்குறாங்க. வீரா வந்துட்டு கோவில் பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிடுறாங்க, குடிச்சிட்டு கையில் தீச்சட்டி எடுக்கிறாங்க, தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வள்ளியும் மாறனும் சேர்ந்து நேராக காரில் கோயிலுக்கு வராங்க. வள்ளி சொல்கிறாங்க, ஏண்டா அந்த வீரா இப்படி பண்ணா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நானும் சேர்ந்து துணைக்கு வந்திருப்பல்ல அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, வீரா எப்போவுமே அப்படி தான், யாருக்கும் பிரச்சனை கொடுக்கக்கூடாது அப்படின்னே நினைப்பான், அதனால தான் அவள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கா, பாவம் எனக்காகவா அவ வந்து தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொன்னா அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம் மாறா உனக்காக தான் தீச்சட்டி எடுக்கிறேன்னு சொன்னா, அவள் உண்மையில் ரொம்ப பாசமாக இருக்கா தெரியுமா, நீ தான் அவள் பாசத்தை புரிஞ்சிக்காம கண்டபடி ஊர் சுற்றிக்கிட்டு இருக்க, அவளுக்காக நீ ஏதாவது பண்ணியிருக்கியா அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாருத்த நான் வீராவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, அதான் பார்க்குறனே நீ இப்போவுமே கெட்ட பேர் தான் வாங்கிட்டு இருக்க, என்னைக்காவது நீ நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்திருக்கியா, அட்லீஸ்ட் வீராவோட மானத்தை காப்பாற்றுறதுக்காகவாவது ஏதாவது பெருமையாக பண்ணியிருக்கியா, பாத்தியா இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னத்தோட வீரா உனக்காக தீச்சட்டி எடுக்கிறேன்னு கோயிலுக்கு போயிட்டான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வீரா தீச்சட்டி எடுத்துக்கிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜேஷோட அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு மயக்கம் வரும், மயக்கம் வந்ததோட நீ கீழே விழுந்துருவேன், அப்போ அதில் உள்ள நெருப்பு உன் மேலே பட்டு நீ சாக போறடி அப்படின்னு ராஜேஷோட அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா அந்த வீரா செத்து போனாதான் அந்த கண்மணி மாறனை பழி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, வீரா இருக்கிறதுனால தான் கண்மணி எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு ராஜேஷோட அம்மா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கண்மணி வந்துட்டு நேராக ராஜேஷோட அம்மாவுக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க, பார்த்தா காலை எடுக்கவே இல்லை. அப்போ கண்மணிக்கு ஒரு சந்தேகம் வருது, ஒரு வேளை மாறனை பழி வாங்குறேன் அப்படின்னு வீராவை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு அந்த கண்மணிக்கு பயம் வந்துட்டு கண்மணி நேராக ராகவன்ட்ட என்னங்க சீக்கிரம் கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்ல ராகவனும் இந்த போயிட்டுருக்கேன் கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வள்ளியும் மாறனும் சேர்ந்து நேராக கோயிலுக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு நேராக அங்கே உள்ளவங்க கிட்டே என்னங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தீச்சட்டி எடுக்கிறேன்னு நேர்த்தி கடன் எடுக்கிறேன்னு ஏதாவது பொண்ணு வந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இந்த பக்கமாக தான் நடந்து போச்சு பாருங்க சார் அப்படின்னு. அப்போ மாறனும் வள்ளியும் சேர்ந்து அந்த பக்கமாக நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் வீரா வந்துட்டு நடந்து போகும் பொழுது அவங்களுக்கு மயக்கம் வருது, மயக்க வந்ததோட பக்கத்தில் இருக்க தூணை பிடிக்கிறாங்க, பிடிச்சதோட பக்கத்தில் இருக்க தூணில் இருந்த விளக்கில் முந்தானப்பட்டு முந்தான பத்தி எரிய ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வீராவுக்கு சுயநினைவே இல்லை, மயக்கத்தில் இருக்காங்க. அப்போ நம்ம மாறன் இங்கேருந்து பார்க்குறாரு, பார்த்தா வீராவோட முந்தான எரியறதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ வள்ளி வந்துட்டு இன்னொரு பக்கம் போனதுனால வீரா எங்கே இருக்காங்க அப்படின்னு வள்ளி பார்க்கலை. மாறன் வந்துட்டு கத்தவும் முடியலை அவரால், வீரா வீரா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கேருந்து நடந்து வராரு நொண்டி நொண்டி. அப்போ நம்ம வீராவோட முந்தானே எரியுது. இன்னொரு பக்கம் நம்ம ராகவனும் கண்மணியும் அந்த பக்கம் வந்துடுறாங்க, வந்ததோட கண்மணி நேராக வீராவை பார்த்துட்டு சமாதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் ராஜேஷோட அம்மா நேராக
கண்மணியை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்மணி வந்துட்டு நேராக ராஜேஷோட அம்மாவை பார்த்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ராஜேஷோட அம்மா அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறாங்க. இதை பார்த்துட்டு கண்மணி செம்ம அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி அங்கேருந்து ஓடி போய் வீராவை காப்பாற்றுறாங்க, மாறனும் காப்பாற்றுறாங்க. வீராவோட முந்தானையில் உள்ள நெருப்பை அணைக்கிறாங்க. வீரா மயக்கம் போட்டு தொப்புன்னு விழுவுறாங்க. அப்போ மாறன் பிடிக்கிறாரு வீராவை. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, ஐயோ வீரா உனக்கு என்ன ஆச்சுடி அப்படின்னு சொல்ல வீரா மயக்கத்திலே இருக்காங்க. மாறன் சொல்கிறாரு, வீரா காலையில் சாப்பிட்டாலாம் இல்லையா அப்படின்னு. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா நேர்த்தி கடன் பண்ண போனா எதுவுமே சாப்பிடக்கூடாதுப்பா, அதனால தான் இவளுக்கு மயக்கம் வந்துருச்சு போல அப்படின்னு. அப்போ கண்மணிக்கு சந்தேகம், ராஜேஷோட அம்மா இங்கே வந்திருக்காங்க, அப்போ கண்டிப்பாக அவங்க தான் வீராவை ஏதோ பண்ணியிருக்கணும், எதுக்காக அவங்க வீராவை இப்படி பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்ட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க கண்மணி. வீராவை கூட்டிக்கிட்டு நேராக வீட்டுக்கு போக அங்கே ராமச்சந்திர உட்காந்துருக்காரு. ராமச்சந்திர நேராக வீராவை பார்த்து, என்னம்மா இது, ஒரு வாரத்தை வீட்டில் உள்ள யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு போனியா, இது மாதிரி நேர்த்தி கடன் செய்ய போகிறேன் அப்படின்னு, யாரையாவது துணைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, உன் அக்கா கண்மணி இருக்கா அவளையாவது கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, ஏன் வீரா இப்படி பண்ண அப்படின்னு. வீரா சொல்கிறாங்க, இல்லை மாறனுக்கு உடம்பு சரியில்லை, நான் இந்த மாதிரி நேர்த்தி கடன் செய்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் யாருமே என்னை வந்துட்டு நேர்த்தி கடன் செய்கிறதுக்கு கோயிலுக்கு விட மாட்டீங்க, அதனால தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு. இது கேட்டதோட ராமச்சந்திரன் சொல்கிறாரு, என்னம்மா இது, இந்த வீட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு துணையாக இருக்கணும், அதுதானே முக்கியம், உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க பொறுப்பு இல்லை, ஏமா இப்படி பண்ண அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாமா, நான் சொல்லாமல் போனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அப்போ வள்ளி நேராக வீராவை கூட்டிக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் கண்மணி நேராக ராஜேஷோட அம்மாவை பார்க்குறாங்க. கண்மணி நேராக வந்துட்டு ராஜேஷோட அம்மா கிட்ட என்ன நடக்குது அத்தை அப்படின்னு கேட்க ராஜேஷோட அம்மா கேட்குறாங்க, ஏண்டி என்னாச்சு அப்படின்னு. கண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் அந்த கோவிலில் இருந்தால் தான் நான் பார்த்தேன், என்னை பார்த்ததோட நீங்கள் பயந்து ஓடிட்டீங்க, அப்போ வீராவோட இந்த நிலைமைக்கு நீங்கள் காரணமா அப்படின்னு. ராஜேஷோட அம்மா சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற, நான் எப்படி வீராவோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாக முடியும், மாறனை தான் ஏதாவது பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், வீராவுக்கு என்னால் என்றைக்குமே ஆபத்து வராது, நீ என்ன தப்பாக நினைக்காத, என்ன அந்த வள்ளி ஏதாவது சொன்னாலா அப்படின்னு. அப்போ கண்மணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், ஒருவேளை நீங்கள் அந்த கோவிலில் என்னை பார்த்துருந்தா நேராக என்கிட்ட வந்திருக்கணும், ஆனால் நீங்கள் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓடிட்டீங்க, அப்போ வீராவோட சாப்பாடில் என்னத்தையோ கலந்து கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக வீராவுக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ஆனாரத்துக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும், ஏன் வீராவை வந்துட்டு நீங்கள் என்னமோ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாறனை பழி வாங்குறேன் அப்படின்ட்டு வீராவை ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், வீரா என்னோட தங்கச்சி, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு. ராஜேஷோட அம்மா நேராக கண்மணியை பார்த்துட்டு, இங்கே பாரு வீரா இன்றைக்கி மாறனை ஏற்றுக்கிட்டாலோ அன்னைக்கே வீராவும் சேர்ந்து எனக்கு எதிரி தான், அந்த ரெண்டு பேரும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கண்மணி செம்ம டென்ஷன் ஆகி, அத்தை என்ன பேசுகிறீங்க, என் தங்கச்சி எந்த பாவமும் அறியாதவ, அவளை ஏமாற்றி தான் அந்த மாறன் கூட வச்சுருக்கான், நீங்கள் தேவையில்லாமல் என் தங்கச்சி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டு கண்மணி வந்துட்டு ராஜேஷோட அம்மாவை எச்சரிக்கிறாங்க. அப்கமிங் ப்ரெடிக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.